எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஞ்சலா பெனடிக்ட். இன்றைக்கி உங்களை இந்த ஷோவில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்போ கடந்த வாரமாக வந்து ரஷ்யா யுக்ரைன் வார சம்மந்தமாக தான் கேள்விகள் சார் கேட்டுட்ருக்கோம். சாரும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கும் நம்ம அதே விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்கில் போகலாம். சார் வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம். சார், இந்தியா ஏன் ரஷ்யாவோடு நிற்கிறது? இந்தியா வந்து ஏன் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, இன்றைய நேற்று இல்லை, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள உறவுகள். இந்திரா காந்திஜி அம்மா தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஃபேமஸு. ஜவஹர்லால் நேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் சார். இவரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யாவுடைய அதிபர்கள், அந்த அக்காலத்து அதிபர்கள், ஸ்டாலின், எல்சின், லெனின் காலத்திலிருந்து இவங்களாம் வந்து ரொம்ப நெருங்கி பழகியவர்கள். அவர்கள் வந்து நமக்கும் அவர்களுக்கும் ரொம்ப நாள் தொடர்பு. இன்றைக்கு நேற்றுக்கும் இல்லை, நான் ரஷ்யாவில் படித்தேன், 7 வருஷம் படித்தேன். ஓகே சார். எங்கள் யாராவது ரஷ்யன்ஸ் ரோட்டில் போகிறவங்க பார்த்தாங்கன்னா, நாங்கள் இந்திய பெண்களை பார்த்தால், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா, அந்த ஊர் அந்த தாய்க்குளம் வயசானவங்க அப்படியே தூக்கின்னு போயிடுவாங்க. கொத்தா தூக்கின்னு போய் அவங்களுக்கு டீ காஃபின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் அவங்களுக்கு எல்லாத்தையும் விட மாட்டாங்க அந்த மாதிரி. அப்படின்னா அந்த காலத்திலேருந்து இன்றைக்கி நேற்று இல்லை நமக்கும் தொடர்பு. ஆனால் உக்ரைனுங்கிறது வந்து ரஷ்யாவிலேருந்து பிரிந்த ஒரு நாடு, அதனால் புரிந்து கொள்ள வேண்டும். தாய் நாடுன்னு சொல்கிறோம். 2nd World War சைனா நமக்கு விரோதமாக சண்டை போட்டுட்ருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்தார். ஆகையால் நம்மளுடைய நட்பு 150 வருடம் தொடர்ந்து வருகிறது. அதற்கு முன்பாக, அது முதல்ல ரஷ்யாவுக்கு முன்னாடி யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க இல்லை, கூட்டமைப்பு, ரஷ்யா கூட்டமைப்பு அது இருந்தது. அதுக்கு முன்னாடி அதே போல் இன்னொரு பக்கம் பாருங்கள், ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்தியா நேட்டோவுக்கு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி வந்துடும் அப்புறம், கரெக்டாக. அது ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிறது வந்து அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நானும் நீங்கள் தான் சொல்லிக்கிறோம், மனதளவில் சொல்லிக்கிறோம், எல்லா தொலைக்காட்சிகளும் காட்டி கழுகிறார்கள். மனதளவில் இந்தியர்கள் எல்லாம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா உக்ரைனுங்கிற நாடு என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. உக்ரைனுங்கிற நாடு ஏதோ ஒரு நாடுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம், அப்படி இல்லை. தலைவர்லேருந்து ஒருத்தர் தனியாக பிரிஞ்சு ஒருத்தர் போகிறாருமா, தனி கட்சி ஆரம்பித்து, உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? தனியாக போகிறவர்கிட்ட இருக்குமா, தலைவர்கிட்ட இருக்குமா? தலைவர், ஏன்னா தலைவர் தான் உங்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவங்க பற்றி நமக்கு தெரியாது. ரஷ்யானா தெரியும் அன்னைக்கு எல்லாருக்குமே, உக்ரைன்னா யாருக்குமே தெரியாது, பெரும்பாலானவருக்கு தெரியாது. ஆகல நம்ம எல்லோரும் சப்போர்ட் ரஷ்யாவுக்கு தான் பண்ணுறோம், இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, ரஷ்யாவுக்கு நம்ம இந்தியாவுக்கு நடுவில் நிறைய உறவுகள் இருக்குது. இந்தியா ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி எங்கேயுமே நீங்கள் ஆதாரங்கள் எடுக்க முடியாது. ஐநா சபையில் வந்து எல்லாருக்கும் ஓட்டு கேட்டாங்க, யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு. இந்தியா வந்து யாருக்கு ஓட்டு போட்டுச்சு? நியூட்ரல்னு சொல்லிட்டாங்க. யாருக்குமே ஓட்டு போடலை, இந்த பக்கமும் போடலை, அந்த பக்கமும் போடலை. போட்டால் பிரச்சனை வரும். அணு ஆயுதங்கள் போர் ஏற்பட்டால் குண்டை போடுறவன் எங்கேயும் போடுவான், இந்தியாவுக்கும் போடுவான், சரிங்களா? இப்போ சமீபத்தில் இந்தியா ஓட்டு போடவில்லை என்பதனாலேயே இந்திய மாணவர்கள் அநேக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது உக்ரைன் தேசத்தில். எப்போனா இந்த திரும்பி வருகிறார்களே அகதிகளெல்லாம் வெளியே போகிறாங்க, நம்ம இந்தியர்கள் ரிட்டர்ன் வந்து அவனால் இந்தியாவுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை. நீங்கள் ஏன் ஓட்டு போடலன்னு சொல்லி சில அங்கே விஷயங்கள் நடந்தது. எடுத்துக்காட்டாக, ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் எல்லோரும் ஏற்றுறாங்க, இந்தியர்களை மட்டும் ஸ்டாப் பண்ணுறான். யாராக இருந்தாலும் பண்ணுவாங்கல்ல. நியூட்ரல் தானே சார் சொல்லியிருக்காங்க, ரஷ்யா பக்கம் கூட சாயல். நியூட்ரல் இருந்தாலும் நீ ஏன் எனக்கு ஓட்டு போடல, நீ அவனுக்கு ஓட்டு போடலைங்கிறது முக்கியம் இல்லை. எனக்கு அவனுக்கு தெரியும், எனக்கு அவனுக்கும் போட முடியாது, எனக்கு போட முடியாதுன்னு தெரிஞ்சனால தான் அவனுக்கு நீ போடல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதுதான் உண்மை. யாருக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணுவதுன்னா, பொலிட்டிக்கலி இட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் உக்ரைன் அண்ட் ரஷ்யாங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து பெருசாக பரப்பி தேவையில்லாமல் நம்ம வந்து சர்ச்சைக்குள்ளாக்கி இந்தியாவை வந்து ஒரு நம்ம பிரதமரே முடிவெடுக்கலை, பிரஜைகள் நம்ம உட்காந்து இதுக்கு தேவையில்லாமல் உட்காந்து அதை பின்பற்றி நம்ம போக வேண்டும். எல்லோரும் சேர்ந்து தானே முடிவு எடுத்திருப்பாங்க. ரஷ்யா உக்ரைன் மேல் தொடுத்த இந்த நடவடிக்கை தவறானது அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு கேட்கும் பொழுது ஐநா சபையில் 193 நாடுகளில் 145 சில்லறை நாடுகள் அது சரி தவறானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இந்தியா போல நாடுகள் ஒரு 40 பேர் அது தவறில்லை என்றும், இந்த தேர்தலில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்றும் நியூட்ரலாக நடு சரியாக பதிலளித்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நமக்கு நட்புறவு நாடுதை தவிர பாலிட்டிக்கலையும் இந்த விஷயத்தில் அவங்க பெருசாக நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது உண்மை இல்லை சார். பொலிட்டிக்கலாக எந்த இதுவும் எடுக்கலை. பொலிட்டிக்கலாக பாலிட்டிக்கலாக அது வந்து சரியாக வராதுன்னு நினச்சாங்க. ஏன், தைரியம் எடுத்த நாடுகள்லாம் இருக்குல்ல, 193 நாடுகளில் கிட்டத்தட்ட 141 நாடுகள் தவறு என்று நிராகரித்திருக்கிறார். இந்தியா வந்து நடுநிலையில் இருக்கிறது. நாங்களும் நீங்களும் நீங்கள் தான் சொல்லணும். பட் என்னை பொறுத்தவரையில் உக்ரைனை சப்போர்ட் பண்ணுமா, ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது முக்கியம் கிடையாது, சமாதானமாக முடியணும். உலக சமாதானத்தை தான் நம்ம நோக்கி போகிறோம் என்பதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறது. அதுக்கு தான் நம்ம வந்து இதை வைத்து அரசியல் பண்ணுவதற்காக எல்லாம் வாங்க ரஷ்யாவுக்கு, நான் ரஷ்யாவில் நல்லா பேசுவேன், ரஷ்யாவில் படித்து வந்தான், அதில் எல்லாம் ரஷ்யாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விளாடிமிர் பூட்டியுடைய அம்பாசடராக நான் இங்கே உட்காந்துட்டு பேசிட்டுல பார்த்தா அப்படி தான் அநேகமாக இவர் வந்து ரஷ்யா தூத்துக்கிறதுலேருந்து வந்துருக்கிறாரு, எல்லாம் ஓட்டு சேகரத்தில் வந்துக்கிறாரு. மொத்தம் இந்தியாவையும் மொத்தம் இந்தியா மாற்ற முடியாட்டி தமிழில் பேசுவதனால் தமிழர்கள் எல்லாரையும் பூட்டின் பக்கமாக இழுக்கலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு நான் அப்படிலாம் கிடையாது. என்னுடைய எண்ணம் ஒன்று தான், ஐ எம் ஓகன், நான் வந்து இந்திய பிரஜை, உலக பிரஜை,
உலகத்திற்கு சமாதானம் வேணும், அதை ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். இங்கேயும் உலக சமாதானம் வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு உலக சமாதானம். உங்களுக்கு என்ன வேணும்? இப்போது யுக்ரைனில் வந்து 2014 ஒரு பிரேக் அவுட் நடந்தது. லுகான்ஸ்க் டொனட்ஸ்க் ரீஜனில் மக்களே மக்களுக்கு விரோதமாக போர் எடுத்து ஆரம்பித்தாங்க. ஸ்லோவாக செப்பரட்டிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல சார், அவங்க ஆரம்பித்தாங்க போர் நடந்தது. அதில் ரஷ்யா வந்து வாருக்கு அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவதாக வந்து நின்னாங்க. க்ரீமியாவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. லுகான்ஸ்க் டொனட்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு வந்து அக்ரிமெண்ட் போட்டு பீஸ் ட்ரீட்டியில் போயிட்டாங்க, தனியாக போயிட்டாங்க. க்ரீமியாவை ரஷ்யா எடுத்துக்கிச்சு. முதல்லேருந்தே ரஷ்யாவுக்கு நோக்கம் வந்து நாட்டை அபகரிக்கிறது தானா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு பிளேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இப்போயும் உள்ளே போகிறோம். ஸோ அப்போ வந்து இது வந்து மொத்தமாகவே நாட்டை அபகரிக்கிற திட்டமாகத்தான் முதல்லேருந்தே இருக்குது இல்லையா? நாட்டை அபகரிக்கிற திட்டம் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கலாம். பட் என்ன என்ன உண்மையான இருக்குங்கிறது வந்து அவங்க மண்டைக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் பொதுவாக நடந்ததை நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய அடிப்படையில் வந்து நாட்டை அபகரிக்கணும் என்பது கிடையாது, நாட்டோடைய மிரட்டலுக்கு உட்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். தன்னை காப்பாற்றிக்கிறது, தன்னை காப்பாற்றிக் கொள்வது தான் முக்கியம். ஏன்னா ரஷ்யா ரொம்ப பெரிய நாடுங்க, அதான் சொல்கிறேன். அவன் வந்து நியூக்ளியர் பவர், அவன் நியூக்ளியர் பவர் 1000 மேலாக நியூக்ளியர் வெப்பன்ஸ், நியூக்ளியர் பாம்ஸ் வச்சுருக்கான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி வந்து ஒரு சின்ன நாடுக்கு எதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன், உக்ரைன் வந்து ஐரோப்பாவுடைய கோதுமை களஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோதுமை அதுக்காக அவங்க எடுக்கலாம். பட் ரஷ்யாவில் இல்லாத கச்சா எண்ணெயா உக்ரைனுக்கு என்ன பண்ணுவாங்க? உக்ரைன் கோதுமை வந்து அவன் கச்சா எண்ணெய் விற்றாவே கோதுமை வாங்கிடலாம். அவங்களுக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்ல, ரஷ்யாவுக்கும் வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களும் பிரெட்டு தான் சாப்பிட்றாங்க, அதிகபட்சத்தில் அதிகம் அவங்க இருக்குது. இவங்க வந்து ஒரு சின்ன நாடை போய் அபகரித்து அது ஒரு எடுத்துக்கொள்ளுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் அவருக்கு நல்ல தெளிவாக சொல்கிறேன் மறுபடியும், ரஷ்யன் வந்து எப்படின்னா அவங்க வந்து உக்ரைனியன் ரஷ்யன் அப்படின்னு பிரிக்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே ரஷ்யாவில் இருந்தது. உக்ரைன் ரஷ்யா வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ். இஸ்டோனியா பிரிந்து போச்சு, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், லாட்வியா இதெல்லாம் பிரிந்து போன நாடாக இருந்தாலும் இந்த நாடுகள்லேயே பிரிந்து போன நாடுகள்லாம் ஒற்றுமையாக இருந்ததில்ல. யுஎஸ்எஸ்ஆரை அந்த ஒற்றுமையாக இருந்த நாடுகளிலே ரொம்ப ஒற்றுமையாக, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து உக்ரைனாக இருந்தது. அப்போ அந்த உக்ரைனும் ரஷ்யா வந்து ஏன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா, ரஷ்யா ஆரம்பித்ததே உக்ரைனில் தான். ஓகே, கீவ் இன் ரஷ்யா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கீவ் ரஷ்யா. அப்போ கீவுங்கிற நாடு இன்னைக்கு கீவில் போர் தொடுக்கிற அந்த ரஷ்யா தலைநகரத்தின் உக்ரைனுடைய தலைநகரமாகிய கீவ் தான் ரஷ்யாவுடைய ஆரம்பம். அப்போ அவருக்குள்ள ஒரு பிணைப்பு இருக்குது இல்லையா? இவர்கள் வந்து இதை அபகரிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, இவர்கள் வந்து எங்கள் கூட இருக்கணும். அதே நேரத்தில் நாட்டோ அப்படிங்கிற அந்த இராணுவ அமைப்பை இந்த நாடு தழுவி கொண்டால் இவர்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் மிரட்டலாகவும் அது இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவர்கள் வந்து இந்த உக்ரைனை வந்து நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு ஆசைப்பட்றாங்க. ஐரோப்பிய ஐக்கியத்தில் சேர்றது என்பது ரெண்டாவது. பட் ஆனால் இந்த முக்கியமாக ஐரோப்பிய ஐக்கியத்தில் சேர்ந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அது நேட்டோவில் சேர்ந்து விடும், இராணுவ நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லி அந்த ஒரு பயத்தில் அவர்கள் வந்து இப்போமே முளையிலே கிளி அறியணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 10 வருஷமாக அது முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது முடியலன்றதுனால தான் இந்த பிரச்சனை வழி அவங்க அந்த நாட்டை அபகரிக்கணுங்கிறது என்ன. இன்றைக்கும் அவர் என்ன சொல்கிறார், பேச்சுவார்த்தை நிறைய நடந்திருக்கும் இல்லையா? நிறைய பேச்சுவார்த்தை நடந்து நேராக இந்த வாருக்கு வந்து நிற்க போகிறது இல்லையா யாருமே. இன்னொரு விஷயம்னா, ரஷ்யா மொழி பேசுகின்ற, ரஷ்யா மேல் ரொம்ப பாசமாக இருக்கிற அந்த லுகான்ஸ் டொனேட்ஸ் பகுதிகள் அவர்களையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து தாக்குகிறார்கள். சும்மா சாதாரண தாக்குல, அவருடைய இன்ஃபர்மேஷன் படி பார்த்திங்கன்னா கொலை, கற்பழிப்பு, அப்புறம் வந்து அத்துமீறல், பிணைக்கைதிகள், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து போர்க்குற்றங்கள் நிறைய நடைபெறுகிறதுங்கிறது அவருடைய கருத்து. யுக்ரைன் ரஷ்யாவுடைய கருத்து, உக்ரைன்கிற நாடு தனக்கு தன்னுள் இருக்கிற அந்த லுகான்ஸ் டொனட்ஸுங்கிற இருக்கிற ரஷ்யாவின் மேல் பிரியமாக இருக்கிற அந்த இடங்களை ஆக்கிரமித்து அவர்களை துன்புறுத்தி அவர்களை ஐரோப்பா பக்கம் இழுக்க முயற்சித்து பூத்தினுக்கு விரோதமாக இதேமாதிரி சிலி விஷயங்களை செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் இருப்பதனால அவர்களுக்கு துணை போய் ஏற்பட்ட மோதல் இராணுவ நடவடிக்கை தான், ஆக்கிரமிப்பு தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. லுகான்ஸ் டொனட்ஸ்கை வந்து காப்பாற்ற வேண்டும், அதே நேரத்தில் இவர்களுக்கு விரோதமாக போராடுகிற அந்த நாசி குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தலைவர்கள், நாசி தலைவர்கள், மற்ற உக்ரைனர்களும் இதே தான் பண்ணுவாங்க. இங்கேயே பண்ணுறவங்க நாளைக்கு வெளிநாடாக இருக்கிற ரஷ்யாவுக்கு விரோதமாக நேட்டோவை பயன்படுத்தி வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், கரெக்டு தானே சார்? அதனால தான் அவர் வந்து போராடுகிறார். இது அவருடைய பார்வை. ஆனால் நான் அதுக்கு வந்து அது ஒத்து போகிறேன். அது மற்ற ஒத்து போகாத உங்கள் கருத்து, நேர்களுடைய கருத்து தான். அதில் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அபகரிக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது, தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
இவ்வளோ நாள் சமாதானமாக இருந்த ரஷ்யாவும் யுக்ரைனும் இப்போ போர் தொடுக்க வேண்டிய காரணம் என்ன? இவ்வளோ நாள் சமாதானமாக இருந்துன்னு சொல்ல முடியாதுமா. நான் சொன்ன போல 1991 பிரிந்த உக்ரைன் ரஷ்யா இணைவதற்கான சூழ்நிலையில் ஏற்படவில்லை. ஏன்னா ரெண்டு நாடும் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அதே நேரத்தில் அவர்கள் வந்து உக்ரைன் வந்து ஐரோப்பிய ஐக்கியத்தில் சேரணுங்கிற ஆர்வம் இருந்தது. ரஷ்யா வந்து எப்படியாவது உக்ரைனை தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும், அதாவது அவங்க நாடாக பிடிக்காமல் அவருடைய ஆட்சியை மட்டும் அவர் கண்ட்ரோல் பண்ணணும், அவருடைய மேற்பார்வை நடைபெற வேண்டும், தனக்கு சாதகமாக இருக்க வேண்டும், சாதகமாக இல்லாவிட்டாலும் பாதகமாக இருக்கக்கூடாது, இப்படிலாம் நினைச்சார் புட்டின். ஆகையில் இதற்கிடையில் வந்து ரெண்டு பேரும் மாற்று கருத்து ஏற்பட்டதனால் அவருக்குள்ளே கோல்டு வார் அப்படின்னு சொல்லலாம், அதாவது பனி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய விளைவு தான் 2014 ஆட்சி கலைந்ததற்கான காரணம். 2022 சிறப்பு இராணுவ நடவடிக்கைக்கும் உக்ரைனுடைய ஆக்கிரமிப்பிற்கும் காரணம். இந்த விளக்கம் சார் சொன்னது போல் இது சர்ச்சைக்குரியதாகவோ விமர்சிக்கிறதுக்காகவோ கிடையாது, இது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். ஏன்னா நமக்கு பாதிப்பு பக்கத்தில் இருக்குது, அதை உணர்ந்து நீங்கள் வந்து அதற்கான மெடிடேஷன்ஸோ தியானங்களோ செய்யணும். நம்ம வந்து நம்ம உலக பிரஜையாக உலகத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளணும், மெடிடேட் பண்ணலாம், என்ன வேணும் எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து செய்யுங்க அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.